டிக்டாக்குன்னு பேர் தாங்க சொன்னேன். அந்த பையன் பாருங்க எப்படி தெரிச்சு ஓடி போறான் அந்த சைடு. அவ்வளோ ஒரு கேவலமான அது ஒரு ஆப். எதுக்கு அது டிக்டாக் பண்ணிட்டு வேஸ்ட், பேன் பண்ணி தான் ஆகணும். அது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கேவலமானது அது. ஏன்னா நிறைய பொண்ணுங்க ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. ஐ நீட் டிக்டாக் பேன் பண்ணணும், நிறையா பேன் பண்ணி தான் ஆகணும். வேண்டாம் எங்களுக்கு வந்து அதுதான் எங்களுக்கு டைமிங் என்ன சொல்கிறது போர் அடிக்காமல் இருக்குது டிக்டாக் பண்ணிட்டு. குழந்தைங்க எல்லாரும் பார்க்குறனால கொஞ்சம் டீசெண்டாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்டாக் வேணுமா வேணாமா? வேணாம். மறுபடியும் மறக்கா சொல்கிறேன், நல்ல முறையை பயன்படுத்தினா வேணும், இல்லாடி வேணும் அப்படின்னு பேன் பண்ணுறது. பார்த்தா டாஸ்க் மார்க் அதை பேன் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் பேன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்தா டிக்டாக்கை பேன் பண்ணணும், பிராங்க் ஷோ பேன் பண்ணுறது, இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் திங் இன் மை ஒப்பீனியன். வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா வைரலா போயிட்டு இருக்க ஒரே விஷயம் டிக்டாக்கை பேன் பண்ண போறாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்டாக்கை பேன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ போகிறோம், அதில் வந்து நான் வந்து டிக்டாக் பேன் பண்ணோன்னு சப்போர்ட் பண்ண போகிறேன். அவேஸ்க்கு வந்து டிக்டாக் வேணும்னு பேச போகிறாங்க. யாருக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். வேணும்னு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா டிக்டாக் நிறைய யூசஸ் வேணும்னு தான் சொல்லுவாங்க. கேட்கலாம் அந்த சுண்ணல் கடகர தாத்தாவை கேட்கலாம் வாங்க. டிக்டாக் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல. அது எல்லாருக்கும் நிறைய பேருங்களாம் எப்படி பண்ணுறது தெரியல, நிறைய பேர் பண்ணுறீங்க. அது அது பார்த்து நல்ல இல்லை. அது பேன் பண்ணது தான் நல்லது. பேன் பண்ணி தான் ஆகணும் அது. ஏன்னா இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க, அதில் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க அசிங்க அசிங்கமாக. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஓவராக காட்டுறாங்க. அதில் எல்லோரும் எப்படி பொண்ணுங்களை வந்து எப்படி பண்ணால் தெரில. அவருக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இப்போ 10 நிமிஷத்தில் ஒரு ட்ரெஸ் மாற்றி தான் பண்ண போகிற. அவரு எதுக்கு அது டிக்டாக் பண்ணிட்டு வேஸ்ட்டு. எப்படி சொல்ல போனால் இப்போது நம்ம பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க, அது வந்து அதில் வந்து நிறைய நார்த் இந்தியன் கேர்ள்ஸ்லாம் சவுத் இந்தியன் கேர்ள்ஸ்லாம் வந்து அசிங்கமாக காட்டுறாங்க. இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கேவலமானது அது. சரி, நான் முக்கியமான ஆள்கிட்ட டிக்டாக் வேணுமா வேணாமான்னு கேட்க போகிறோம். ரெடியா சார்? டிக்டாக் வேணுமா வேணாமா சார்? வேணுமா? டிக்டாக் வேணும்னு சொல்லிட்டாரு. டிக்டாக்குன்னு பேர் தாங்க சொன்னேன். அந்த பையன் பாருங்கள் எப்படி தெரித்து ஓடி போகிறான் அந்த சைடு. அவ்வளோ ஒரு கேவலமான அது ஒரு ஆப்பு. அதனால்தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் வேற எதுவுமே கிடையாது. அக்கா சொல்லிட்டேங்க்கா டிக்டாக் வேணாக்கா. எத்தனை தடவைக்கா சொல்ல போது மக்கா வாங்கிட்டியாக்கா? சந்தோஷமா ஹாப்பியா? தேவையில்லை. ஏன்னா நிறைய பொண்ணுங்க ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான வீடியோஸ்லாம் அதில் வருது. நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோ இருக்குது, காமெடி வீடியோ இருக்குது, ஃபன் வீடியோ இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான். பட்டு இதே அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஐ நீட் டிக்டாக். ஸோ யூ மேக் அ லாட் ஆஃப் டிக்டாக் வீடியோஸ் எவ்ரிடே? யா யா எவ்ரிடே. ஐ திங்க் எஸ் இட்ஸ் எ குட் என்டர்டெயின்மெண்ட். இட்ஸ் நைஸ். வி டோன்ட் வாண்ட் தட் இட் ஷுட் பி பேன்ட். It's a good entertainment. Don't you think they are exceeding the limits in terms yes, of making... Yes, it's exceeding, yeah, but yeah, there yeah. should be limit for videos and Everything all. It should be performed in limit, not exceeding That's the limit. Okay, thank you. Total TikTok ban pannu, nariyadhu ban panni dhaan avanum. Nalla vishayangal, comedyana vishayangalukku vandhu TikTok use pannalam. Matha vishayangal, sila vishayangalam vandhu glamour adhalam paakamulla, kanguthu paakamulla. Adhukku use pandrathu vandhu nama avoid pannikanum. மற்றபடி காமெடிக்கு டப் ஸ்மாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பண்ணுறது இது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் வந்து கண் கொடுத்து வந்து நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. டோட்டலாக எல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். பேன் பண்ணலாம்னு சொல்கிறீங்க நீங்கம்மா? நாங்களும் அதான் சொல்கிறோம், பேன் பண்ணலான் தான். ஏன்னா ஆபத்துன்னு வருதுன்ற போது வேண்டான்னு தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். எந்த மாதிரி ஆபத்து நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த கார்லேருந்து இறங்கி டான்ஸ் ஆடுறது, மூவி போகும்போது ஆகும் போது அந்த மாதிரிலாம் பண்ணுறது அது ஆபத்தாக இருக்குது. அதனால வேண்டான்னு சொல்கிறேன். ஆண்டி இஸ் டாக்கிங் அபவுட் த கிகி சேலஞ்ச். அது வந்து கன்ஃபார்மாக கேன்சல் பண்ணணும் சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து இவங்க கிட்ட கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், டிக்டாக் வேணுமா வேணாமா? வேணாம். குழந்தைங்க எல்லோரும் பார்க்குறனால கொஞ்சம் டீசெண்டாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிக்டாக்ல அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேன் கம்ப்ளீட்டாக பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாப் பண்ணலாம், டிக்டாக்கை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா சில குழந்தைங்க வந்து அது கொஞ்சம் பார்க்குறாங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. ஃபுல்லாக இது பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், டீசெண்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்ஃபோனை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அவாய்ட் குடிமகன். நம்ம இப்போ நான் ஒரு நல்ல குடிமகனை பார்த்து விட்டோம். டோட்டலாக அவாய்ட் பண்ணால் நல்லது. ரெண்டாவது, இயற்கையான விளையாட்டு வந்து நம்ம பசங்க விளாண்டா நல்ல ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கும். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஏன் அதில் அக்காங்கெல்லாம் ரொம்ப ஓவராக டான்ஸ் ஆடுறாங்களா? அங்கிளுங்கெலாம் ரொம்ப ஓவராக டான்ஸ் ஆடுறாங்களா? பாருங்க குழந்தை சொல்லுது. நெக்ஸ்ட் நீ சொல்லுமா? வேணுமா வேணாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம் நீ சொல்லு. அல்ல
எல்லாருமே டான்ஸ் ஆட நல்லாவே இல்லை. எல்லாருமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால வேணான்னு இந்த குழந்தை சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த கூட்டத்தில், இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒரே ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவனை கேட்போம் நம்ம. நீ சொல்லா டிக்டாக் வேணுமா வேணாமா? வேணாம். ஏன் வேணாம்? எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க, வேண்டான்னு. நீயா சொல்லு, வேணுமா வேணாமா? வேணாம். மறுபடியும் மறக்கா மறக்கா சொல்கிறேன், நல்ல முறையை பயன்படுத்தினா வேணும், இல்லாட்டி வேணும். வேணாம். வேணான்றீங்களா? வேணாம். வேணாம் தான் சொல்கிறேன். ஒய் ஒய் வேணும். வேணும். அதான் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும் சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. நான் வேணான்னு சொல்லதுக்கு 1000 ரீசன் சொல்றேன், நீங்க வேணும் சொல்லுங்க, ஒரு ரீசன் சொல்லுங்க. குழந்தை மிரட்டாத, குழந்தை மிரட்டாத. ஆக்சுவலி பார்த்தா வந்து எதுவுமே பேன் பண்றது கரெக்டான விஷயமா இருக்கு. டிக்டாக் கூட கிடையாது, ஈவன் த பிராங்க் ஷோஸ் கூட வந்து பேன் பண்ற மாதிரி பார்த்தா அந்த மதுரை ஹைகோர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிராங்க் ஷோ வந்து மதுரை 360 ஒரு சேனல் இருக்கு. அவங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் வந்து ஜஸ்ட் என்னன்னா ஐ லவ் யூன்னு பிராங்க் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை இடியட்னு சொன்னதுக்கு இவங்க இன்னும் எதுவும் பேசி அது வந்து கேஸாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே பேன் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. ஸோ இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு மூவி வருது, அந்த மூவி பார்த்தா வந்து எனக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, எனக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த பேன் போயிட்டே இருக்குது. ஸோ பேனிங் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. மேபி பார்த்தா வந்து அப்படின்னு பேன் பண்ணுறது பார்த்தா டாஸ்க் மார்க், அதை பேன் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் பேன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்தா டிக்டாக்கை பேன் பண்ணணும், பிராங்க் ஷோ பேன் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் திங் இன் மை ஒப்பீனியன். யா, இட்ஸ் பேசிக்லி அபவுட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இட் ஷுட் பி யூஸ்ட் லிமிடெட் பர்பஸ் லைக் ஒன் ஷுட் நாட் க்ராஸ் த லிமிட். ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேன் யூஸ் தமிழா? ஓகே. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அதை விட்டுட்டு அதே ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிற மாதிரி நிறைய பேர் போகிறாங்க, லைக் ஒரு நாளில் 10-15 அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி இருக்கிறது வந்து உண்மையிலே கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. சும்மா ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸோட ஒன்று ரெண்டு பண்ணலாம், நானும் பண்ணுவேன். ஸோ பட் அதுக்கு அடிக்டாக இருக்கிறது கண்டிப்பாக கரெக்ட் கிடையாது. பண்ணலாம், பேன் பண்ணலாம், பண்ணலாம். ஸோ டிக்டாக் வேணாம், வேணாம். பொண்ணுங்களாம் ட்ரெஸ்ஸுலாம் அரைக்குறையாக பொண்ணு, அது சுத்தமாக பிடிக்கல எனக்கு. எங்களுக்கு வந்து அதுதான் எங்களுக்கு டைமிங் என்ன சொல்கிறது, போர் அடிக்காமல் இருக்குது. டிக்டாக் பண்ணிவிட்டு உக்காண்டது வீட்டில் போடிக்காமல் இருக்குது. நம்ம நம்மளோட காமிச்சு லைக்ஸ் வாங்கலாம், அதுக்கு தான். இருந்தாலும் உடம்பு காமிச்சுன்னா அது பொண்ணுங்க இது பண்ணுறாங்க, நம்ம அது. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம டிக்டாக் வேணாமா வேணுமான்னு கேட்டோம். நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க, அதுக்கு ஏன் அவங்களோட கருத்தும் சொன்னாங்க, வேணும்னு சொன்னாங்க. சில பேர் நியூட்ரலாக டிக்டாக் வந்து இருக்கலாம், ஆனால் லிமிட்டோட அதாவது அளவோடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் சொல்ல வரேன், டிக்டாக் வந்து அளவோடு பயன்படுத்தணும். அவேசும் கடைசியாக அதை தான் சொல்ல வராங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இதில் வந்தா. ஸோ எந்த ஒரு விஷயமே சோஷியல் பிளாட்ஃபார்மில் போகிறதுனால கொஞ்சம் நாலேஜோட அவேர்னஸோட மற்றவங்கள வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு இது இருந்து எல்லாமே லிமிட்டோட பயன்படுத்தணுன்றது வந்து எங்களோட கருத்து. என்ன தான் இது நாங்கள் சொன்னாலும் ஐ திங்க் மெட்ராஸ் ஹைகோர்ட் இஸ் கோயிங் டு பேன் டிக்டாக். என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதை பற்றி உங்களோட வியூஸ் என்னன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் அவைஸ் அண்ட் பூர்ணிமா சைனிங் ஆஃப். பாய் பாய்.